விண்றிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம் வார வாரம் நம்ம குருஜி நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு காதல் இது மாதிரியான நிறைய ஜோதிட கேள்விகள் கேட்டுட்டு வரீங்க அதுக்கும் நம்ம குருஜி ஐயா வந்து ரொம்ப அழகாகவே உங்களுக்கு பதில் இருக்காரு இந்த வாரம் உங்கள் எல்லா கேள்விக்குமே பதில் சொல்ல காத்துட்டு இருக்காரு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயாவை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா உலகம் முழுக்க பரவி இருக்கும் வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது நிறைய பேர் வந்து சொல்றாங்க நிறைய ஜாதகம் வந்து இவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி சிலர் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவங்க சிலருக்கு வந்து நிறைய எல்லாமே லக்கியாவே நடந்துட்டு லக்கி இல்லாமலே நடக்கும் ஸோ அதிர்ஷ்ட ஜாதகம்னா அவங்க எப்படி இருக்கும் அவங்களோட இதை பற்றி எனக்கு கொஞ்சம் ஆமாம் ஒரு அதிர்ஷ்டசாலி அதாவது எதையும் கொடுத்து வைத்தவர்னு சொல்றோம் இல்லையா ஆமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு கொடுத்து வைத்தவர் எதையும் சுலபமாக கிடைக்கக்கூடியவர் அதிக முயற்சியின் வாழ்க்கையில சந்தோஷமாக இருப்பவர் போன ஜென்மத்தில் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கிறாண்டா அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதைத்தான் நான் வந்து அந்த ஒளித்தன்மை சுபத்துவம் சூட்சமும் இல்லைன்னு என்னுடைய ஒரு கோட்பாட்டை சொல்வதற்கு ஜோதிடத்தில் ஒரு கோட்பாட்டை சொல்வதற்கான அடிப்படை ஆரம்ப விஷயங்களை கேட்குறீங்க அதாவது அவரை பார்த்தா அப்படியே தக்கத்தக்கன்னு இருக்கிறாரு எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்கிறோம்ல எம்ஜிஆர்ன்றது ஒரு தேஜஸ் அந்த காலத்து ஆட்களுக்கு எல்லாருக்குமே எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆர்னு சொன்னாலே ஒரு ஒரு பூரிப்பு ஏற்படும் ஒரு சாதித்தவர்கள் ஒரு பிரபலமானவர்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவங்க முகத்தை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கிற இருக்கிறத மாதிரி ஒரு தேஜஸோடு இருப்பாங்க அந்த தேஜ தேஜஸை தான் ஜோதின்னு சொல்கிறோம் ஜோதிஷம்னு சொல்கிறோம் ஜோதிடத்தில் அப்போ அந்த தேஜஸ் என்பது தமிழில் வந்து ஒளித்தன்மைன்னு சொல்லப்படுகிறது ஆக எவருடைய ஜாதகம் ஒளித்தன்மை அதிகமாக இருக்கிறதோ அவர் அதிர்ஷ்டசாலியாகிறார் எவருடைய ஒரு பிறக்கும் போதாவது எவருடைய ஜாதகம்ன்றது என்ன பிறக்கும் போது வானிலிருந்த கோள்களின் நிலை அதுதான் வந்து நம்ம ஜாதகம்னு சொல்கிறோம் ஆக இந்த அமைப்பின்படி எப்போது வானில் வந்து கோள்கள் நல்ல சுப ஒளித்தன்மையோடு இணைகின்றனவோ இருக்கின்றனவோ தங்களுக்குள் தொடர்பு கொண்டிருக்கின்றனவோ அந்த வினாடியில் அந்த நிமிடத்தில் அந்த மணியில் பிறக்கின்ற ஒருவர் வந்து ஒரு அதிகமான அதிர்ஷ்டசாலியாகிறார் அப்படின்றது தான் ஜோதிடம் சொல்லுது ஆக அந்த அந்த ஒளி பிரதிபலிப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அந்த கிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா குரு சுக்கரன் வடர்பரை சந்திரன் தனித்த புதன் இந்த நால்வரும் தங்களுடைய முழு ஒளித்திறனுடன் இந்த நால்வரும் வேறு எவருடனும் சேர்ந்து பங்கப்படாமல் ஒரு நாலு பேர் வந்து கிரகம்னு சொல்கிறோம் மீத ஒரு நாலு பேரை வந்து அசுப கிரகம்னு சொல்கிறோம் பாப கிரகம் கெட்டதை தருகின்ற கிரகம்னு சொல்கிறோம் நடுவில் ஒருத்தர் ஒன்பதாவது கிரகம் சூரியன் அரை சுபர் அரை பாவர்னு சொல்லுவோம் ஆக தேய்வரை சந்திரன் சனி செவ்வாய் பாபியருடன் சேர்ந்த புதன் ராகு கேது இந்த கிரகங்களை வந்து பாவ கிரகங்கள் மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடாத தர முடியாத தருவதற்கு மறுக்கின்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நடுவில் இருக்கின்ற சூரியன் பாதி சுபராகவும் பாதி அசுபராகவும் அதாவது நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் இருக்கின்ற ஒரு அமைப்பை வந்து ஜோதிடத்தில் பிரிச்சுருக்கிறோம் ஆக இப்போது நான் சொன்னதை போல குரு சுக்கிரன் வளர்கிற சந்திரன் தனித்த புதன் ஆகிய இந்த நன்மைகளை மட்டுமே செய்கின்ற இந்த நான்கு கிரகங்கள் பூரண ஒளித்திறனுடன் அதிகமான ஒளித்திறனுடன் கூடி இந்த எதிர எதிரில் இருக்கிற பாவ கிரகங்களோடு சேராமல் குறிப்பாக இருள் கிரகங்கள்னு சொல்லப்படுகின்ற ராகு கேதுக்கள் சனியுடன் சேராமல் சனி ராகு கேதுக்களோடு இந்த மூன்று கேது கிரகங்களோடையும் குறிப்பாக சனி ராகுவோடு சேராமல் பங்கப்படாமல்னு நான் ஒரு ஜாதகத்தில் எந்த எப்போது அதிகமான ஒளித்தன்மை இருக்கிறதோ அப்போது அவர் கொடுத்து வைத்தவராக இருப்பார் அதன் பிறகு நான் அந்த வழக்கமாக மூல நூல்கள் சொல்லுகின்ற லக்னம் ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சில கணக்குகள் வைத்திருக்கிறோம் ஆறு எட்டு பன்னிரெண்டுன்னு சில கணக்குகள் வைத்திருக்கிறோம் இங்கே ஒன்று ஐந்து ஒன்பது என்பவை ஜோதிடத்தில் வந்து மிக நல்ல எண்களாகவும் இந்த அதி இந்த பாவகங்களுக்கு அதிபதியானவர்கள் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது துர்ஸ்தானம்னு சொல்லப்படுகிறது கெட்ட அமைப்புகள்னு சொல்லப்படுகிறது அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் பலவீனமாக இருக்கின்ற நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒளி அதிகமாகி கெடு ஒளி குறைந்திருக்கின்ற ஒரு அமைப்பில் ஒரு ஜாதகம் தேஜஸ் எனப்படுகின்ற ஒளித்தன்மையாக இருக்கிறது அதை வந்து வேறு விதமாக சொல்லப்போனால் ஒன்று ஐந்து ஒன்பது கூடையவர்கள் நல்ல வலுத்து அவர்களுடைய தசாபுக்தி இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லுவோம் ஜாதகம் எவ்வளவு கொடுத்து வைத்த அமைப்பில் ஒரு அதிர்ஷ்ட அமைப்பில் இருந்தாலும் மனிதனுடைய சம்பவங்கள் வாழ்க்கை சம்பவங்களை மேற்கோள் காட்டுகின்ற வாழ்க்கை சம்பவங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்தது என்ன நடக்கப் போகிறது என்ப என்பதையும் அவனுடைய ஆயுள் அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் எப்போது ஒரு மனிதனுக்கு நன்மை தருவனாக வருகிறதோ அதுதான் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஆகவே ஜாதகம் ஒலித்தன்மையோடு இருந்தாலும் அந்த ஜாதகத்தை வழிநடத்தி செல்லுகின்ற தசாபக்தி அமைப்புகள் அடுத்தடுத்து அவனுக்கு நன்மைகளை தருவதாக மட்டுமே வரும் வரும் நிலையில் ஒருத்தன் வந்து அதிர்ஷ்ட சரியாக இருக்கிறான் இப்போ ஜாதகம் வந்து வலிமையாக இருக்கும் சில நேரத்தில் வந்து அவயோகம்னு சொல்லப்படக்கூடிய இந்த இப்போ இந்த ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொன்னேன் இல்லையா இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய தசாபக்திகள் வருவோம் வருதா இருந்தால் ஒரு ஜாதகர் வந்து சாப்பாடு மட்டும் அதாவது பெரிய அளவில் கஷ்டப்படாமல் ஆனால் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பார் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் வந்து அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப கெடுதல்களை மட்டுமே தரக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அதிலும் வந்து இந்த பாவத்துவம் சுபத்துவம்னு அடிக்கடி நான் சொல்கிறேன் இல்லையா அப்போ அந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அதிகமான சுபத்துவமாகி அதே நேரத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடியவர்கள் கூட வேறு வித வேறு வகையில் சுபத்துவமாக நிலை இருக்கின்ற நிலமையில் ஒரு ஜாதகம் இந்த ஒளித்தன்மைன்றது தான் நான் சுபத்துவம்னு சொல்கிறேன் அதிகமான சுபத்துவம் எல்லா கிரகங்களும் அதிக வலுவில்லாமல் இருந்தால் கூட அதிக ஒளியோடு நட்பு நிலையில் இருக்கும்போது கூட அந்த ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகம்னு சொல்லப்படும் மிக மிக இப்போ நான் முக்கியமாக சொன்ன மாதிரி இந்த தசாபுக்தி அமைப்புகள் எப்போது ஒருவருக்கு வரிசையாக வருகிறதோ அடிக்கடி சொல்லுவேன் இந்த சுக்கரன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சனி புதன் சுக்கரனுடைய தசைகள் தொடர்ச்சியாக ஒரு அறுபது எழுபது வயது வரைக்கும் வரும்னா அவர் வந்து அதிகம் முயற்சி இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஏதேனும் ஒரு வகையில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு தன்னுடைய காலத்தை ஓட்டி இருப்பவராக அல்லது வாழ்க்கையில் முன்னேறுபவராக வாழ்க்கையில் சாதிப்பவராக இருப்பார் இப்போ இந்த சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த நான்கு அணி லக்கணங்களுக்கு இவர்களுடைய இந்த சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு தசைகள் அப்படியே வரிசையாக ஒரு எழுபது வயசு வரைக்கும் வந்ததுன்னா அவர் வந்து அதிகமான முயற்சி இல்லாமல் தன்னுடைய முன்னேற்ற அமைப்போரில் இருப்பார் ஆகவே இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டது ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகம் ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர் கஷ்டப்படாமையே நல்லா இருக்கிறார் இதற்கு காரணம் ஒரு மனிதன் பிறக்கும்போது வானில் கிரகங்கள் அதிகமான சுப ஒளித்தன்மையோடு இருக்கிறது தான் சுப ஒளித்தன்மைன்றதை நீங்கள் சனி செவ்வாய் உச்சமான சுப ஒளித்தன்மைன்னு எடுக்கக்கூடாது சனி செவ்வாய் உச்சமாகிறது உச்சம் என்பது வந்து சூரியனுக்கு அருகில் பூமிக்கு அருகில் சூரியனுக்கு அருகில் கிரகங்கள் வருகின்ற நிலைமை தான் இங்கே நம்ம உச்சம்னு சொல்கிறோம் எந்த ஒரு நிலையமும் ஜோதிட ரீதியிலான வார்த்தைகளாக இல்லாமல் அதை வானியல் காரணங்களாக விஞ்ஞான காரண காரணங்களாக விளக்குகின்ற தான் இப்போ நீங்கள் உச்சம்னு நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு ஏதோ ஒரு ஜோதிட வார்த்தை தெரியாத வார்த்தை ஏதோ பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் உச்சம் நீச்சம் அதையே வந்து சூரியனுக்கு அருகில் கிரகங்கள் இருக்கும் நிலை அதாவது சூரியன் ஒரு ஒளி கிரகம் ஒளியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற நிலையில் அவைகள் வந்து உச்சம் எனப்படுகின்ற அதிக ஒலிப்பொலிவை பெறுகின்றன அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு ஜோதிடம் கொஞ்சம் புரியும் நீச்சம் என்பது சூரியனை விட்டு விலகி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில் சூரியனை விட்டு தன்னுடைய சூரிய ஒளியை விட்டு விலகி கொண்டிருக்கிற நிலைமையில் அந்த கிரகம் தன்னுடைய ஒலிப்பொலிவை இழக்குகிறது அதையே நாங்கள் ஜோதிடத்தில் நீச்சம் என்று சொல்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் ஜோதிடமே ஒரு வானியல் தத்துவம் தான் வானியல் இதுதான் அதாவது அந்த காலத்தில் தங்களுடைய மெய்ஞான அனுபவங்களின் மூலமாக கிரகங்களின் தாக்கம் கிரகங்களின் தாக்கம் வந்து மனிதனுக்கு இருக்கிறது பூமிக்கு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து தான் அந்த ஜோதிடக்கலை உருவாக்கப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது அதையும் வந்து நிறைய இடங்களில் நம்ம வந்து மனித மனத்திற்கும் மற்ற கிரகத்தாக்கங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறது எத்தனையோ தடவை நம்ம நிரூபிச்சிருக்கிறோம் உதாரணமாக பௌர்ணமி அன்றைக்கு அமாவாசை அன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிக்கிறது சந்திரனுடைய ஆகர்ஷண சக்தி சந்தனனுடைய ஈர்ப்பு சக்தியின் காரணமாக பூமியில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன பௌர்ணமி தினத்தன்றுக்கு கடல் அலை ரொம்ப அதிகமான ஒரு கடல் கொந்தளிப்பாகவும் ஆக்ரோஷமாகவும் இருப்பது வந்து நமக்கு கண்கூடாக தெரியும் அதேபோல் அமாவாசை தினங்கள் பௌர்ணமி தினங்களில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மனதிற்கு காரணமான சந்திரன சந்திரனத்தை நம்ம மனோகாரகன்னு சொல்கிறோம் ஜோதிடத்தில் மனதிற்கு அதிபதின்னு சொல்கிறோம் மன இயக்குபவர் ஜோதிடத்தின் அடிநாதமே மற்ற கிரகங்களும் மற்ற பூமிக்கு வெளியே வியாபித்திருக்கின்ற அத்தனை நட்சத்திரங்களும் சந்திரனின் வழியாக மனிதனின் மனதை இயக்கி அதை தான் நம்ம ராசின்னு சொல்றோம் சந்திரனின் வழியாக தங்களுடைய ஒளி கதிர்கள் மூலமாக மனிதனை இயக்கி மனிதனை கட்டுப்படுத்தி இந்த பூமியில் சில விஷயங்களை செய்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை இதை வந்து அந்த அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கு மனநிலை பாதிக்கப்படுபவர்கள் அதிகமாக ஆக்ரோஷப்படுவதும் இயல்புக்கு மாறான ஒரு அமைப்பில் இருக்கிறதையுமே உறுதிப்படுத்துது உங்களுக்கே வந்து தெரியும் உங்களில் யாரோ ஒருத்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு அமாவாசை அன்றைக்கு அதிகமான ஒரு இது வரும் ஏன் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு அமாவாசை அன்றைக்கு சந்திரன் இருள் தன்மை அடைகிறார் அவரை ஏற்கனவே கெட்டிருக்கின்ற பலவீனமான அவருடைய மனம் வந்து மேலும் வந்து இருள் தன்மை அடைகிறது அப்படிங்கிறத தான் வேறு விதமான பாஷையை வேறு விதமான அமை வேறு விதமான அமைப்புகளில் நம்ம வந்து சொல்கிறோம் ஆகவே எப்போது ஒரு மனிதன் வந்து சுய சுப ஒளித்தன்மையோடு வானில் கிரகங்கள் அதிகமான ஒரு ஒளித்தன்மையோடு இருந்து பிறக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பாகுது அது தான் நான் சுபத்துவம் பாபத்துவம்னு சொல்கிறேன் நேரடியாக சொல்ல சொல்ல வேண்டுமேயானால் ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது கிரகங்கள் கிரகங்கள் கிரகமானாலும் பாவ கிரகமானாலும் சுப அமைப்போடு சுப ஒளி தத்துவத்தோடு அதாவது சனி செவ்வாய் போன்றவர்களாக இருந்தால் கூட குரு சுக்கரன் வளர்பரை சந்திரனுடைய இணைந்து மிகவும் அதிகமான சுபத்தன்மையோடு இருந்து அவர்களுடைய தசையும் நடக்குமாயின் அவன் கொடுத்து வைத்தவன் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லப்படும் அதே நேரத்தில் இந்த கிரகங்கள் பாப தன்மையாக ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய கிரகங்கள் பாபலி தன்மையோடு சனிராகு போன்றவற்றோடு சேதமடைந்து அந்த ஆறு எட்டு மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு எண்கள் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய தசாபக்தி அமைப்புகள் வாழ்க்கையில் வருமாயின் ஒரு மனிதனுக்கு கடுமையான ஒரு முயற்சி இருந்தும் அவனுக்கு வந்து எந்த விதமான நல்ல அமைப்புகள் கிடைக்காம அவன் வந்து வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்வளோ முயற்சி பண்ணுகிறேன் உண்மையான முயற்சி செய்கிறேன் ஆயினும் எனக்கு எனது எதுவுமே பலிதமாகவில்லை அப்படின்ட்டு வாழ்நாள் முழுக்க அல்லது அந்த தசாபக்தி தசாபக்தி காலம் வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிற கஷ்டப்பட்டுக்கின்ற ஒரு அமைப்பாக இருப்பார்